மணி எவ்வளோ ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய், எல்லாரும் என்ன பண்றீங்க? டிஃபன் முடிஞ்சுதா? சாப்பிட்டாச்சா? ஒன்றும் இல்லை, ஊர் தான் வாங்கிட்டு வந்தேங்க. டவுன் ஹாலில் இருந்து எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். குட்டி பையனோட பர்த்டே வரனால போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். குட்டி பையனுக்கு மண்டே வந்து பர்த்டேங்க. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் ஊறுகாய் இல்லைட்டு ஊறுகாய் வாங்கிட்டு வந்தேன். லூஸில் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா 120 ரூபாங்க. நம்ம வந்து பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும், அப்படியே வச்சோம்னா வந்து கெட்டு போயிடும். ஸோ அதனால் இது வந்து கட் பண்ணி அப்படியே பாட்டிலில் போட்டிருக்கேன். ரெண்டு ஊறுகாய் வாங்கியிருக்கேன், லெமன் ஒன்று, இது மாங்காய் ஒன்று. இது வந்து மாங்காய் ஊறுகாய். ஏன்னா பாட்டில் பெருசாக இருக்குது, ஊறுகாய் கொஞ்சமாக இருக்குன்னு பார்க்காதீங்க. சின்ன பாட்டில் இல்லை, பெருசு தான் இருக்குது. இது ஆல்ரெடி ஊறுகாய் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது, தீந்துருச்சு. ஸோ நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்தாச்சுங்க. உள்ளே வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து கெட்டு போயிடும். அதனால் நம்ம கழுவுனதுக்கப்புறம் நல்லா துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வர ஊறுகாய் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக ஊறுகாய் வீட்டிலே பண்ணலாங்க, பட் நம்ம குட்டி பையனாக வச்சுட்டு பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் இதில் டவுன் வந்து வாங்கிட்டு வந்தேன். 120 ரூபா தான், நல்லாயிருக்கு. சரி, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ரைஸ் சாப்பாட்டுக்கு அப்புறம் நம்ம இந்த லெமன் ரைஸ் அந்த மாதிரி செஞ்சாலும் போய் போய் கடையில் வாங்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் டேஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி எனக்கு டிஃபன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிஃபன் பார்த்தீங்கன்னா பூரி குருமாங்க. பூரி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டாங்க, மூணு பூரி தான் இருக்குது. இப்போ இப்போ எழுந்திரிச்சிருவோம், நம்ம இடையில கொடுக்கறதுக்காக மூணு பூரி எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 12:00 எல்லாம் தூங்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா குருமா, குருமா குருமா நான் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, நூல்கோசு, காலிஃப்ளவர், பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் போட்டிருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு பூரிக்கு ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அதான் செஞ்சுருக்கோம், எல்லாம் சாப்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் என்ன டிஃபனு, எல்லாம் சாப்பிட்டாச்சா? தூங்கிட்டீங்களா? இல்லை தூங்க போகிறீங்களா? நாளைக்கு வேற ஒரு வீட்டில் சமைக்கலாம். பாய்.